வெல்கம் டு நந்தி சேனல். இன்னைக்கு சாப்பிடும் முன்பு இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். என்ன செய்யக்கூடாது அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. சாப்பிடும் முன்பும் சாப்பிடும் பின்பும் நீர் பருகக்கூடாதுங்க. இந்த விதி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு உக்காந்ததுக்கப்புறம்தான் தண்ணியே வந்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி குடித்ததுக்கப்புறம்தான் வந்து அந்த சாப்பாட்டிலே கை வைப்பாங்க. இது நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது. இது தவறான பழக்கங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா உணவு மேஜையில் அமர்ந்ததும் தண்ணீர் பருகுவதும் உணவு உண்ட உடனே தண்ணீர் பருகுவதும் கூடாதுங்க. இதனால் உணவில் இருக்கிற சத்துக்கள் அனைத்தும் நீரால் அடித்து செல்லப்பட வாய்ப்பு உள்ளதுங்க. மேலும் உடல் உஷ்ணமாகி செரிமானம் பைல்ஸ் இந்த மாதிரி தொந்தரவும் வருங்க. உணவு உண்பதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்னாடியும் உணவு உண்ட பிறகு 20 நிமிடங்கள் கழித்தும் நீர் பருகலாங்க. மிகுந்த அவசியம் இருந்தால் மட்டும்தான் உணவு வேலையின் போது அரை டம்ளர் வரைக்கும் நம்ம பருகலாம். இதில் தவறு ஏதும் இல்லை. நாம் தினமும் சராசரியாக பார்த்திங்கன்னா 2.5 முதல் 3 லிட்டர் வரைக்கும் தினசரி நம்ம தண்ணி பருகணும். அப்போ தான் வந்து நம்ம உடம்புல எந்த ஃபால்ட்டும் வராமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன விஷயந்தான், ஆனால் நீங்கள் இதை பழகிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.